வெல்கம் டு ரெசிபி ஆஃப் பானு. நாம் இன்றைக்கி எரா தொக்கு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்கு போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 10-15 வரைக்கும் பூண்டு பல், 1 ஸ்பூன் சோம்பு தூள், உப்பு தேவையான அளவு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள். எண்ணெய் தேவையான அளவு, பச்சை மிளகாய், இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், 1 கொத்து கருவேப்பிலை, அப்புறம் 350 கிராம் எரா. பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்து பூண்டு, வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணுன்றதுக்காக நாம் இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். 1-3 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இன்னும் வதங்கலை. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இன்னமும் 1-2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. வெங்காயத்தோட நம்ம உருளைக்கிழங்கையும் சேர்த்ததுனால வெங்காயம் வதங்க லேட்டாச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதோடவே இப்போவே உப்பும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம், அதோடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். நான் 1 பச்சை மிளகாவை 2 நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தக்காளியும் நல்லா வேகணும், அதனால் மூடி போட்டு வச்சிடலாம். 1-2 நிமிஷம் போல் மூடி போட்டு இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ மூடி போட்டுடலாம். 1-2 நிமிஷம் போல் இருக்கட்டும், உருளைக்கிழங்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக கிரேவி ரெடி ஆயிருச்சு. உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம எரா சேர்த்துக்கலாம். எரா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்லை. எராலேயே லேசாக தண்ணி விடும், அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் 1-2 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். எரா வேகட்டும். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணியே சேர்க்கலை, எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. எராவும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக சோம்பு தூளும் 1 கொத்து கருவேப்பிலையும் இந்த மாதிரி பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். சூப்பராக நம்மளோட எரா தொக்கு ரெடி ஆயிருச்சு. இன்னும் 1 நிமிஷம் போல் நல்லா ட்ரை ஆகட்டும். பாருங்கள், சூப்பராக ரோஸ்ட் ஆயிருச்சு. எரா தொக்கு ரெடி. எனக்கு உருளைக்கிழங்கு பிடிக்குங்கிறதுக்காக தான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். அது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்படி 1 தடவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ரெசிபி ஆஃப் பானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.